வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி நம்ம டிநகர் போத்தீஸில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸோட மெயினாக பாய்ஸோட இன்னர் கார்மெண்ட்ஸ், அப்புறம் டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ், நைட் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது கிட்ஸ், அதாவது பாய்ஸோட அண்டர் கார்மெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டெய்லி வேர், அதாவது பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டடும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமர் அந்த மாதிரி பிராண்டெலாம் அவைலபிளாக இருந்தது. இந்த பிராண்டில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து வந்து 75 அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது, அப்படி இல்லைனா 100 மேலே அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரேட் காமிக்க பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் பிராண்ட், அந்த 49-50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பூமர் பிராண்டில் வருது. நான் சொன்ன மாதிரி 2-3 பிராண்டில் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தப்போ என் பையனுக்காக நான் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தேன். சரி, உங்களுக்கும் அப்படியே காமிக்கலாம், இங்கே என்ன மாதிரிலாம் இந்த ஸ்டோரில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பாய்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஈவன் ஜாக்கி அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. லைக் கம்ப்ளீட் பிராண்டடாக, அதாவது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக செக் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஒரு அண்டர் கார்மெண்ட் வந்து 100 ருபீஸ்க்கு மேலே, அதாவது இப்போ காமிச்சிட்ருக்கிறதுலாம் பாருங்கள், ஜங்கிள் 125 ருபீஸ் ஒரு இன்ன கவன், பட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காட்டனாக இருக்கான்றது முக்கியம், அதே மாதிரி எலாஸ்டிக் வந்து ரொம்ப அறுக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கிறதும் முக்கியம். ரொம்ப கரெக்டான சைஸாக பாக்ஸில் இருக்கிற மாதிரி சைஸே குழந்தைங்களுக்கு சூட் ஆகும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி, சில பேர் தின்னாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த எலாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா வந்து அறுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம எப்போவுமே வந்துட்டு பெரியவங்களுக்குமே அது தானே சொல்லுவோம், வெளியில் போடுற ட்ரெஸ்ஸை விட இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நல்ல குவாலிட்டியாக வாங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காட்டனாக, ஐ மீன் ஈவன் 50 ருபீஸ் ரேஞ்சில் இருக்கிறது கூட ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நம்ம அதை வந்து டெய்லி வேர்க்கும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்துட்டு வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருந்தது. குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவான டிசைன்ஸ்லேயும் அவைலபிளாக இருந்தது. ஸோ கட் மாடலில் அதுவும் இருந்தது, இல்லட்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரங்க் மாடலும் அவைலபிளாக இருந்தது. ஸோ பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஜாய் வின்னருங்கிற பிராண்டில் ஆக்சுவலி இந்த வாட்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஜாய் வின்னர் பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 400 ருபீஸு, அவங்க 3 பீசஸ் செட்டு அவங்க வந்துட்டு 150 ருபீஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஜாய் வின்னர்ஸோட ட்ரங்க் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல டீலாக இருந்தது, நானுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் ஏற்கனவே ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் போடுவாங்க இல்லையா, மேலே வீட்டில் போடுற பனியன் மாதிரி 130 ருபீஸ், இதெல்லாம் வந்து பாடி கேர் பிராண்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் 130, 150, 180 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவைலபிளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் நல்லா இருக்கிறதெல்லாம் ஈவன் வந்து கீழே விளையாட போகிறாங்க குழந்தைங்க அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் கூட வந்து போட்டு விடலாம், 185 ருபீஸ் இது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும், இதர் வந்து ஷர்ட்டுக்குள்ளே போடுறதுக்கோ இல்லட்டினா வந்துட்டு நம்ம வீட்டில் போட்டுக்கிறாங்க. இப்போ சம்மர் சீசன் தானேங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வேர்க்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கட் பனியன்ஸ் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் 135 ருபீஸில் பாடி கேர் பிராண்டில் இருக்குது. ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ரேஞ்ச் வந்து இந்த 120-130 ஆரம்பித்து 180-190 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. ஸோ நம்ம வந்து பிக் பண்ணி வாங்கிக்கிறது பெட்டர், எந்த மாதிரி வந்து சூட் ஆகும், எந்த சைஸ் சூட் ஆகும்னு. சம்மருங்கிறதுனால ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் இல்லையா, கொஞ்சம் லூஸாக இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா ஏஜ்லேயுமே இருந்தது. நான் வந்து ஒரு 6 இயர்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த சைசஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். எல்லா விதமான சைசஸ்லேயுமே அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கார்ட்டூன் பிரிண்ட் போட்டது, அப்புறம் கார்ஸ் பிரிண்ட் போட்டது, ஸ்பைடர் மேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கூட, அது என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கான அட்ராக்டிவான டிசைன்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ டபுள் கலர் இருந்தது, எலாஸ்டிக்கு மட்டும் ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ஸ்பைடர் மேன் பிரிண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லோ கலர் இருந்தது, அதுலேயே வந்துட்டு நமக்கு வந்து எலாஸ்டிக் மட்டும் வேறு கலரில் இருந்தது. இது கிரே கலரில் பாருங்கள், இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டில் அவைலபிளாக இருந்தது. சிலதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டடாக இருந்ததுலாம் வந்து குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், என்னென்னா ரொம்ப நாள் உழைக்கும். நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டோம்னா
வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வச்சு போட்டுக்கலாம், உழைக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன தான் வந்து நல்ல பிராண்டட் வாங்கினீங்கனாலும் மெஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குவிக்காக, அதாவது லைக் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லேயே வந்து டெய்லி வேர்லாம் உங்களுக்கு போயிடுதுங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பட் மற்றபடி நம்ம கையால் வாஷ் பண்ணோம்னா வைங்களேன், கையால் வாஷ் பண்ணால் ரொம்ப நாள் வருது. லைக் ஈவன் 6 மந்த்ஸ் கூட, கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டோம்னா 6 மந்த்ஸ் கூட வந்து குழந்தைங்களுக்கு வருதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் என்ன நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 130 ருபீஸில் இருந்தது. கிரே கலர் இது பாருங்கள், ரெட் கலர் ஸ்பைடர்மேன், ரெட் கலர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எப்போவுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் டபுள் கலரில் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள், ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு கலர் வரா மாதிரி கார்ட்டூன் பிரிண்ட் போட்டிருக்க மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சில விஷயங்களில் வந்து குழந்தைங்களையே சாய்ஸ் பண்ண விடுறது நல்லது. அந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பட்ஜெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் உனக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம கலர் மட்டும்தானே அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அவனையுமே என் குழந்தையுமே கூட்டிகிட்டு போயிருந்தேன், என் பையன் தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு என்ன கலர் வேணும் என்ன பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்தோம்னு வைங்களேன், அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. 5-6 இயர்ஸ் கிட்ஸ் தானே நம்ம நினைப்போம், பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வெளியில் போய் அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸுமே வந்து கரெக்டாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளாலையும் டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் லெவலையும் அது கொடுக்கும். இது சின்ன ஷாப்பிங் விஷயம்தான், பட் அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங்காக அமையும். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் கிட் அப்படின்னு போட்ட மாதிரியான இந்த ப்ளூ கலரில் உள்ளதும் அவைலபிளாக இருந்தது. நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஞ்ச் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சில் தான் நான் சொன்ன 130, 150, 180 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சிட்ருக்கேன். மாஸ்க் கிட்ஸ் மாஸ்க் வந்து 16 ருபீஸ் நினைக்கிறேங்க, ஆமாம், 16 ருபீஸில் ஸ்பின்டெக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இதெல்லாம் அது இங்கேயுமே நிறைய பிராண்ட் இருந்ததுங்க. இப்போ நான் காமிக்கிறது தான் அந்த ஸ்பின்டெக்ஸ் பிராண்ட், அதுதான் 16 ருபீஸு. பட் மற்றதெல்லாம் வந்து வேறு வேறு இதில் இருந்தது, வேறு வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மாடல் வேறு மாதிரி, எலாஸ்டிக் வேறு மாதிரி இருந்தது, இல்லாட்டினா வந்து அந்த துணி கிளாத் வந்துட்டு பனியன் கிளாத்தாகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ். சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டனாகவும் கொடுத்துருந்தாங்க, சிலதுலலாம் பிரிண்ட்டு நல்லா இருந்தது, சிலதில் ஜஸ்ட் பிளெயினான பிரிண்ட்டு. ஸோ நம்ம சைஸ் கூட கொஞ்சம் கேட்டு பார்த்தே வாங்கிக்கணும், ஏன்னா வந்து சிலதெல்லாம் பெரிய பிள்ளைங்க போடுற மாதிரி, கொஞ்சம் 15-16 இயர்ஸ் அந்த ஏஜில் உள்ளவங்க போடுற மாதிரி இருந்தது, சிலதெல்லாம் சின்ன பிள்ளைங்க 8-6 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேயுமே வந்து ஜாக்கி பிராண்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சைடில் இருந்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான சைடில் இருந்தது. ஸோ இப்போது வந்துட்டு இந்த கொரோனா சீசனில் நமக்கு மாஸ்க்குன்றது ஒரு இன்றியமையாத ஒன்றா ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் இருந்ததுன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த ஸ்பின்டெக்ஸ் மாஸ்கில் தாங்க நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 16 ருபீஸ் ஒரு பீஸு, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு போய் நம்ம துவச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாஸ்கோட எலாஸ்டிக் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க, கிட்ஸுக்குமே ஃபிட் ஆக மாட்டேங்குது, ஈவன் பெரியவங்களுக்குமே வந்துட்டு அது நம்ம என்ன தான் வந்துட்டு இது பண்ணி வாங்கினாலும் செட் ஆகவே மாட்டேங்குது. அது நமக்கு துவச்சி போட்டு பார்த்தா தானே தெரியுது அது செட் ஆகுதா இல்லையான்ட்டு. எலாஸ்டிக் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா அறுக்குது, அது ஒன்று. இன்னொன்று இந்த அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து வாங்கலாம், நல்லா இருக்குது, பட் கொஞ்ச நாள் படம் என்ன ஆகிடுதுன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் பின்னாட உள்ளது வந்து காதுக்கு பின்னாடி ரொம்ப உறுத்த ஆரம்பிக்குது, அதுக்கு குழந்தைங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது பெரியவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ சாஃப்ட் எலாஸ்டிக்காக இருந்ததுன்னா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னது பாருங்கள், அந்த ஜாய் வின்னர் பிராண்டில் ஃப்ளாட் 60% டிஸ்கவுண்ட் அண்டர் கார்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இருந்தது, போத் கட் மாடல் அஸ் வெல் அஸ் ப்ரீஃப் அந்த மாடல்லையும் இருந்தது. ஸோ ட்ரங்க் மாடல்லையும் இருந்தது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த சீசனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதே வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் கவர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.